அனைவருக்கும் வணக்கம். சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். April 12, டைம் வந்து ஒரு 9:00 மேலாகுது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு ஹியூஜான ஒரு கேப் அப்னு கூட சொல்லலாம். 68,000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வரும். ஸோ அப்படி தான் நேற்று April 11 பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்துச்சு, 67,254 பை பண்ணலான்னு. வந்த பை கால் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 120 தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு 120 அப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் டாரட், அதுக்கப்புறம் செகண்ட் டாரட்ன்னு மார்க்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை, சொல்லப்போனால் யூரோப்பிய மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் செல் கால். ஸோ அந்த செல் கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தான் வந்துச்சு, ஒரு 7:30. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்போ ஸ்ட்ராங்காக சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் உங்களுக்கு வந்து கேண்டலுடைய கலர் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து கொடுக்கும். ஸோ இந்த செல் கால் வந்து 67,835 பைன்னு வந்துச்சு, செல்லுன்னு வந்துச்சு. ஸோ வந்தது ஒரு 2 hours கழிச்சு தான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்டுன்னு பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் April 12 மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே ஒரு ஹியூஜான ஒரு ரேலி. அந்த ரேலியில் 68,000 மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ அப்படி போன இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா இந்த கேண்டலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். இது வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பை கால் வரும். அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்குன்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 68,077 அப்படின்னு வந்திருக்கு. அந்த கேண்டில்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன்ஸ், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி குறைஞ்சபட்சம் நம்ம ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் டாரட் 68,247.20 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 170 பாயிண்ட் இருக்குது. இந்த 170 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கிடச்ச பை கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு இப்போ ரைஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த 68,200 ரேஞ்சிட்ட மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு 247 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ரொம்ப ஈஸியாகவே ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இப்போதைக்கு ஒரு 8 மினிட்ஸ் ட்ரேடிங்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு டார்கெட் கிட்ட வந்திருக்கு. கிடச்ச பை கால் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு. ஒரு 10:00 போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 20 பாயிண்ட்டாக ரைஸ் ஆகி தான் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸ் பையிங் ட்ரெண்ட். அந்த பையிங் ட்ரெண்டில் ஒரு 10:50 அப்புறம் பாருங்கள் செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட்டில் கிடச்ச கால்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ 12:00 வரைக்குமே அந்த பையிங் ட்ரெண்டில் 68,280 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. ரொம்ப ஸ்லோ மூவிங்கில் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், டக்குன் மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.